ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சித்தார்த் ஐஏஎஸ் அகாடமிலிருந்து ரேவதி. டார்கெட் 100 டேஸ் திருக்குறள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். டோட்டலாக ஒரு 100 நாளைக்கு நம்ம திருக்குறள் பார்க்க போகிறோம். ஒரு நாளைக்கு 2 திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா திருக்குறளும் பார்த்திங்கன்னா இந்த 100 டேஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம், சரிங்களா? அப்போது 100 டேஸ்க்கு பார்த்திங்கன்னா டெய்லி 2 குறள் அப்படின்னா 200 குறள் வந்துடும், சரிங்களா? 200 குறள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா டே 2, ஓகேங்களா? டே 2 நம்ம பார்க்க போகிறது 6th, ஓகேங்களா? ஸோ 6th 3rd and 4th திருக்குறளை நம்ம பார்க்கலாம், சரிங்களா? குறள் மற்றும் விளக்கம் பார்க்கலாம். 3rd குறள் பாருங்கள். கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே, எடுப்பதுவும் எல்லாம் மழை. இதற்கான விளக்கம், உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். அதாவது மீனிங் என்னென்னா, நமக்கு தேவையான நேரத்தில் மழை வரலன்னா அதால் நமக்கு துன்பம் தான். அதே மாதிரி உரிய நேரத்தில், நமக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் மழை வந்து நமக்கு இன்பம் தருவதும் பார்த்திங்கன்னா மழை தான், ஓகேங்களா? ஒரு விவசாயி இருக்காருன்னா அவருக்கு தேவையான நேரத்தில் மழை வரல அப்படின்னா அவருக்கு வந்து துன்பம் தான், சரிங்களா? ஸோ அந்த மழையால் துன்பமும் மழையால் தான், இன்பமும் மழையால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? உரிய நேரத்தில் மழை வரலனாலும் துன்பம்தான், உரிய நேரத்தில் மழை வந்து நம்மை காப்பதும் பார்த்திங்கன்னா மழை தான். ஸோ மழையால் துன்பமும் இருக்குது, இன்பமும் இருக்குது, ஓகேங்களா? 4th குறள் பாருங்கள். நீத்தார் பெருமை, அந்த அதிகாரம்லேருந்து கொடுத்துருக்காங்க. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர், செயற்கரிய செய்கலாதார். இதற்கான மீனிங் பார்த்திங்கன்னா, முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர், ஓகேங்களா? என்ன பொருள்னா, ஒரு விஷயம், ஒரு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அட்லீஸ்ட் வந்து ட்ரையாவது பண்ணி பார்க்கணும், சரிங்களா? என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க சிறியோர், ஓகேவா? எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் என்னால் முடியும், நான் வந்து அதை வந்து சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க தான் பெரியவர். இல்லை என்னால் வந்து முடியாது, அந்த பெண் எடுப்பா அப்படின்னு சொன்னால் கூட இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா சிறியவர், ஓகேங்களா? ஸோ இதற்கான ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம்னு வச்சுக்கோங்க. உன்னால் வந்து டிஎன்பிஎஸ் எல்லாம் படிக்க முடியாது, நீ அதிலெல்லாம் பாஸ் பண்ண மாட்டே, அதெல்லாம் வந்து நிறைய வருஷம் படிக்கணும், நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும், உன்னால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் பாஸே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு முன்னாடி அந்த வெறியோடு பார்த்திங்கன்னா படித்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணி வேலை வாங்குகிறோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் நம்ம கெத்து இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி முடியாதுன்னு சொன்னாலும் அந்த விஷயத்தை முடித்து காட்டுறாங்க பார்த்திங்களா, அவங்க தான் வந்து பெரியவர். முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து சிறியவர், சரிங்களா? ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள்காக தான் சொன்னேன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா? இன்றைக்கு பார்த்திங்கன்னா 2 குறள் பார்த்துருக்கோம். இதற்கான பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சித்தார்த் ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.